விகண்டனோ கரீந்திரபங்கோனாண்டனோ கிரிஷ விஷத விஷதேத குஹரே பஞ்சமுகோஸ்தி மே குதோபி உன்னுடைய ஐந்து முகங்களோடு பஞ்சமுகனாக நீ என்னுடைய மனகுகையில் தங்கிவிடு விஷத ஆக்ருதி உன்னுடைய வெண்மையான அந்த ஆக்ருதி வெண்மையான அந்த வடிவத்தில் ஆக்ருதி அப்படின்னு சொன்னாலே நல்ல வடிவம் அப்படின்னு தான் அர்த்தம் ஆக்ருதி எது கிருத்தியம் செய்யப்பட்டதோ வடிவம் தான் கேன் பி கிரியேட்டட் அதனால் ஆக்ருதி அந்த ஆக்ருதியில் நீ வந்து தங்கிவிடு வெள்ளை ஆக்ருதி விஷத ஆக்ருதிச்சேத்தக குகரே என்னுடைய சித்தம் என்கிற குகை என்னுடைய மனம்ங்கிற குகை அல்லது சித்தம் என்கிற குகை மனசு அதனுடைய அந்த டின்ட் போயிடுதுன்னு சொன்னால் சித்தம் மனசு ரெண்டும் மேஜ் ஆகிடும் புத்தியினுடைய டின்ட்டு போயிட்டாலும் அது சித்தத்தில் ஆகிடும் அப்போ இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் சித்தம்னும் சேர்த்து எடுத்துக்கலாம் அந்த பக்குவத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் மனசு தனி சித்தம் தனின்னு இல்லை சேத்தக குஹரே பஞ்சமுகோஸ்தி மே குதோபி பஞ்சமுகம் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள்னு கணக்கு நீ எப்படி வந்து என்னுடைய இந்த மனகுகையில் வாசம் செய்ய வேண்டும் கர லக்ன மிருக கையில் உன்னுடைய மானை பற்றி கொண்டு கரீந்திர பங்கோ இதெல்லாம் சிவபெருமானை அவர் அழைக்கிறார் விழி கரலக்ன மிருக கரீந்திர பங்கோ யானையை பங்கம் செய்தவர் கஜசம்ஹார மூர்த்தின்னு சொல்கிறோமே கரீந்திரன்ன யானை அந்த யானையை பங்கம் செய்தவர் கனசார்தூல விகண்டனோ வியாக்ராசுரன் ஒருத்தவன் தான் இந்த ஆபிசார ஹோமம் பண்ணினார்கள் தாருகவனத்து முனிவர்கள் இல்லையா அதுலேருந்து வந்த புலிக்கு தான் வியாக்ராசுரன் பேர் வியாக்ரம்னா புலி அசுரனாக வந்த வியாக்ரம் அதனால் வியாக்ராசுரன் அவனை பிளந்து தான் அந்த புலித்தோலை எடுத்து தனக்கு அரைக்கு அசைத்து கொண்டார் கரலக்ன மிருக கரீந்திர பங்கோ கன சார்தூல விகண்டனோ அஸ்து ஜந்து இந்த மூணு மாத்திரம் இல்லை மான் யானை சார்தூலங்கிற அந்த புலி இது மாத்திரமில்லை மிச்சம் இருக்கக்கூடிய ஜந்துக்களெல்லாம் உன்னிடத்தில் லயப்பட்டு விட்டன அஸ்து ஜந்து மிச்சம் இருக்கிற அத்தனை ஜந்துக்களும் உன்னிடத்தில் வந்து நீதான் இடம்னு சொல்லி உன்னிடத்தில் அவை அடைக்கலம் உன்னிடத்தில் வந்து இருந்து விட்டன உன்னையே அஸ்தியாக உன்னிடத்தில் அவை இருந்து விட்டன அப்படி எல்லா விலங்குகளையும் அடக்கிய நீ எல்லா விலங்குகளும் உன்னிடத்தில் ஒடுங்கிவிட்டன நீ வந்து பஞ்சமுகத்தோடு என்னுடைய இந்த குகையில் சேத்த குகரே வந்து தங்கிவிட வேண்டும் பஞ்சமுகோஸ்தி மே குதோபி இங்கே வந்து தங்கிவிடு எனக்கு வேற என்ன பயம் இருக்கிறது மே குதோபி அப்படிங்கிறச்சே வேறு என்ன பயம் எனக்கு இருக்க முடியும் எனக்கு என்ன பீதி இருக்க முடியும் நீ வந்து தங்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு என்ன பீத்தி இருக்க முடியும் இப்போ முன்னால் இருக்கிற ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் ரிலேட் பண்ணி பார்த்தா நீ எப்படிப்பட்டவன் முன்னால் என்ன கேட்டார் என்னவாக கூப்பிட்டார் நீ கிராதன் வந்து எல்லாம் அழித்து விடுனர் இப்போ என்ன சொல்கிறாருனா ஓ ஐ ஐவ் சீன் உனக்கு இந்த விலங்குகளெல்லாம் அழிக்கிற டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இனிமேல் எனக்கு என்ன பயம் இந்த விலங்குகளெல்லாம் திரும்பி வராது என்னுடைய மன குகைக்குள் திரும்பி இந்த விலங்குகள் வராது காட்டை அழிச்சிட்ட காட்டை அழிச்சிட்டு பொந்து மாத்திரம் இருக்கு காடெல்லாம் அழிஞ்சு போச்சு மனசுங்கிற பொந்து மாத்திரம் இருக்கு இந்த மனகுகையில் கொண்டு வந்து அந்த நெருப்பு பொரிய வச்சேன் காடு மொத்தமும் அழிஞ்சு போச்சுன்னா இந்த மனகுகை மாத்திரம் இருக்கா இல்லையா எனக்கு இனிமே என்னப்பா பயம் இருக்கு நீ இங்கே வந்து பஞ்சமுகனாக வாசம் செய்யும்போது போது ஏன்னா எல்லா விலங்குகளும் நான் விலங்குகள் வந்துடுமோன்னு பயந்தேன் அந்த விலங்குகளை எல்லாம் நீ அடித்து விட்டாய் மிருகம் மான் கரீந்திரன் யானை சார்தூலம் புலி சாதாரணமாக சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமைகளை சொல்கிறார்னு எடுத்துக்கலாம் நீ என்னுடைய குகையில் வந்து மனகுகையில் வந்து எப்படி இருக்க வேண்டும்னா இந்த வடிவத்தில் கையில் மானோடு தான் நீ வருவாய் புலித்தோலை அஸ் அறை கசைத்தவனாக வருவாய் கஜசம்ஹார மூர்த்தியாக வருவாய் அந்த விலங்குகளை எல்லாம் நீ அழித்து விட்டாய்ங்கிறத கொஞ்சம் டீப்பராக போய் பார்த்தா இந்த விலங்குகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு கையில் மானை வைத்து கொண்டிருக்கிறார் எதுக்காக சிவபெருமான் கையில் மானை வைத்து கொண்டிருக்கிறார் மானை அடக்கிவிட்டார் எந்த மானை யானையை அடக்கினது நமக்கு தெரிகிறது மூர்த்தி யானை வந்தது கஜமுகாசுரன் பேர் அந்த யானையை அடக்கி அதனுடைய தோலை அப்படியே எடுத்து அந்த தோலை போர்த்து கொண்டார் யானையை அடக்கினது தெரிகிறது சார்தூலத்தை அடக்கினது தெரிகிறது மானை எதற்காக அடக்கினார் அந்த மான் என்ன பண்ணிட்டு பாவம் சார்தூலம் மாதிரியோ யானை மாதிரியோ கிடையாது இப்போ யானை என்பது எதை குறிக்கிறது மான் என்பது எதை குறிக்கிறது சார்தூலம் என்பது எதை குறிக்கிறது நம்ம மனசில் இருக்கக்கூடிய வக்கரத்தனங்கள் அந்த வக்கரத்தனங்கள் தான் சார்தூலம் தீமையான எண்ணங்கள் வக்கரம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் சித்தம் அந்த சித்தத்தை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மனசு புத்தி எல்லாம் கிளியர் ஆச்சுன்னா அது ஸ்பட்டிக்கமாக இருக்கும்னு பார்த்தோமா இல்லையா அதை இங்கே ரிலேட் பண்ணலாம் மனசில் இருக்கக்கூடிய வக்கரம் அதுதான் புலி அந்த புலி பாயிற மாதிரி பாயக்கூடிய தன்மை ஏதோ ரொம்ப வேகமாக வீரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வக்கரத்தனம் அடுத்தவர்களுக்கு ஏதாவது தீங்கு நினைப்பது எனக்கு மாத்திரம் இது வேணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய அந்த வக்கரத்தனங்கள் புலி இந்த மனசுக்கு இருக்கக்கூடிய மாயை மயக்கம் இருக்கே அந்த மாயை மயக்கம்ங்கிறது தான் மிருகம் இப்போ இந்த மிருகம் எங்க இருக்கு சார்தூலம் எங்கே இருக்குது இது ரெண்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா யானைக்கிட்ட வருவோம் மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா சித்தம் பியோராக இருக்கக்கூடியது இந்த மனசு அதனுடைய ஷேட்ஸ் இருக்கும் புத்தி அதனுடைய ஷேட்ஸ் இருக்கும் அகங்காரம் அதனுடைய ஷேட்ஸ் இருக்கும் இந்த மூணையும் ஷேட் இல்லாமல் பண்ணிட்டால் இந்த மூணும் அப்படியே சித்தத்தில் ஆகிடுதுன்னா சித்தத்தினுடைய ஸ்பட்டிக்கத்தன்மை அப்படியே இருக்கும் அந்த ஸ்பட்டிக்கத்தன்மையை கொண்டு தான் இந்த மூணையும் அடக்குகிறார் இந்த மனசுக்கு என்ன ஒரு பெரிய இயல்புன்னு சொன்னால் எதையெல்லாம் பார்த்து மயங்கக்கூடாதோ அதையெல்லாம் பார்த்து மயங்கிறது அதுதான் இந்த மனசினுடைய இயல்பு ஒரு விதமான மயக்கம் மாயை அதைத்தான் மாயைன்னு சொல்கிறோம் அந்த மாயையினால் வரக்கூடிய மயக்கம்னு சொல்கிறோம் மானுக்கு இருக்கக்கூடிய தன்மை அது மான் என்ன பண்ணும் சாதாரணமாக இருக்கும்போது இல்லை மான் அப்படி மருண்டு பார்க்கும் மானோட கண்ணை பார்த்தாலே ஒரு மருட்சி இருக்கும் எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்க தெரியாத ஒரு மருட்சி அதே மாதிரி தான் இந்த மனுஷ ஸ்வபாவம் எது உண்மை எது பொய்னு தெரியாது ஏதோ ஒன்று பளபளப்பாக இருந்ததுன்னா ஆஹா அது பளபளப்பாக இருக்குதுன்னு அதை பார்த்து ஓடும் பளபளப்பாக இல்லாததை பார்த்து அப்படியே பயந்து நிற்கும் இந்த பளபளப்பை பார்த்து மயங்கக்கூடிய தன்மை அதுக்கு பேரே மிருக திருஷ்ணம் திருஷ்ணம்னு பேர் கோடை காலத்தில் தாகம் எடுக்கும் இந்த மானுக்கு இது ரொம்ப சாதாரண ஜீவன் பாவமான ஜீவன் பெரிய பெரிய விலங்குகள் இருக்கிற இடத்துல போய் தண்ணி இதால் குடிக்க முடியாது பயந்து 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 நாமும் அப்படித்தானே மனிதர்கள் எதுக்கு பயப்படுறோம் எதுக்கு பயப்படலைனே தெரியாமல் ஏதோ பயப்படுற மாதிரி ஆனால் அதுலேயே போய் விழுவது அந்த மானம் அப்படிதான் தண்ணி தேடும் எங்கே தண்ணி கிடைக்கிறதுன்னு பார்க்கும் நல்ல வெயில்ல படப்படான்னு ஏதோ ஒன்று தெரியும் காணல் நீர் தெரியும் அஹா தண்ணி இருக்குதுன்னு கிடுகுடுகுனு ஓடும் இங்கேருந்து அங்கே போய் பக்கத்தில் பார்த்தோன்னே அது தண்ணி இல்லைன்னு தெரியும் அங்கேருந்து பார்க்கறச்சே அங்கே பளப்பலான்னு இருக்கும் உடனே அங்கே ஓடும் அங்கேருந்து பார்க்குறச்சே இங்கே பளப்பலான்னு இருக்கும் இங்கே ஓடும் இப்போ ரெண்டு தடவை ஓடினோடனே பழப்பலான்னு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் தண்ணி இல்லைன்னு கொஞ்சம் திங்க் பண்ணணுமா இல்லையா இங்கேருந்து பார்க்குறச்சே பளபளப்பு ஓடிட்டோம் தண்ணி இல்லை அங்கேருந்து பார்க்குறச்சே பளபளப்பு ஓடிட்டோம் தண்ணி இல்லை அங்கேயிருந்து பார்க்குறச்சே இன்னொரு பளபளப்பு தெரிஞ்சதுன்னா ரெண்டு தடவை ஓடி வந்தோம் அப்படின்னா அங்கே தண்ணி இருக்குமோ இல்லையோ வேற எங்கேயாவது தேடலாம் அப்படின்னு தோணாது மறுபடியும் அங்கே ஓடும் அங்கே இல்லைன்னொன்னே அங்கே ஓடும் அங்கே இல்லைன்னோன்னே ஓடும் இப்படி சுற்றி சுற்றி ஓடி கடைசியில் பொத்துன்னு விழுந்து உசுற விடும் ஏன்னா ஓடி ஓடியே அதுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சம் ஹைட்ரேஷன் இருந்ததே கொஞ்ச நஞ்சம் தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த நிலமையும் போய் இதில் ஓடி ஓடியே களைத்து போய் விட்டுடும் உசிரியே விடும் இந்த மனுஷ இயல்பு பளபளப்பை பார்த்து மயங்கி ஓடி ஓடி நோ 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 நெக்ஸ்ட் டைம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லது திருப்பியாக அதையே பார்த்துட்டு ஓடி திருப்பி அதே மாதிரி ஒரு மாயையில் போய் விழுந்து சுற்றி 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 மாயையிலேயே வாழ்க்கை முழுக்க கழித்துவிடக்கூடிய தன்மை அந்த மிருக திருஷ்ணம் அந்த மிருக திருஷ்ணத்தை கட்டுப்படுத்துகிறாருங்கிறது தான் கையில் மானை வைத்திருக்கிறார் அந்த மான் மிருக திருஷ்ணத்தை கட்டுப்படுத்தணும்னா ரெண்டு அத்தியாவசியம் அதுக்கு என்ன இந்திரியங்கள் கட்டுப்பட வேண்டும் இந்திரியங்கள் கட்டுப்பட வேண்டும்னா மனசு கட்டுப்பட வேண்டும் மனம் கட்டுப்பட்டு இந்திரியங்களும் கட்டுப்படுவது தான் மான கையில் வைத்திருப்பது சரி சார்தூலம் எதை காட்டுகிறது வக்ரம்னு பார்த்தமே அந்த வக்ரம் எங்கேருந்து வருகிறது அகங்காரத்திலிருந்து வருகிறது ஐ நோ எவ்ரிதிங் ஐ கேன் டூ எவ்ரி திங் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய வக்ரம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறச்சே உங்களுக்கு தீமை பண்ணினா எனக்கு நான் பண்ணிடுவேன் யாருக்கும் தெரியாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தனக்குத்தானே அந்த அகங்காரம் கொள்கிறதா இல்லையா அடுத்தவர்களை ஏமாற்றலாம் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் நான் சொல்கிற பொய்யை இவரால் கண்டுபிடிக்க முடியாது நான் அப்படியே பலமாக சொல்லுவேன்னா அது பொய்யின்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த மாதிரியான வக்கரத்தனங்கள் இந்த மாதிரியான அதர்மங்கள் எல்லாம் புலி அது அகங்காரம் இப்போ மனசையும் அடக்கி அகங்காரத்தையும் அடக்கி நடுவில் என்ன இருக்குது புத்தி இந்த புத்தியினுடைய இயல்பு என்ன இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோமே இன்டெலிஜென்ஸ் இஸ் டேஞ்சரஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸாக மட்டும் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது இந்த இன்டெலிஜென்ஸ் மேலே அகங்காரம் வந்து சேரும் போது இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ் அதுதான் யானை யானை ரொம்ப புத்திசாலியான விலங்கு இன்டெலிஜென்ஸ் கேன் பி ட்ரெயின்ட் சிம்பிள் ட்ரூத் அபவுட் இன்டெலிஜென்சஸ் இட் கேன் பி ட்ரெயின்டு இன்ஃபேக்ட் இன்டெலிஜென்ஸுங்கிறதுக்கு நாம் நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதுன்னு அர்த்தம் இல்லை நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதற்கு இன்டெலிஜென்ஸ்னு பேர் இல்லை நாம் அன்ஃபார்ச்சுனேட்லி மிக்ஸ் பண்ணிடுறோம் முன்னால் சொல்லுவார்கள் தெரியுமா ஒரு ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டார்கள் அந்த கேள்விக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார் ஹி காட் செலக்டட் யார் பேர்னெல்லாம் தெரியாது இது ரொம்ப நாளாக இருக்கிறது நிஜமாக நடந்ததோ இல்லை சும்மா கதையாக வருகிறதோ தெரியாது ரெண்டாவது மாடியில் இன்டர்வியூ ரெண்டு மாடி ஏறி தான் போனார் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் ஹவு மெனி ஸ்டெப்ஸ் டிட் யூ கிளைம்பாப்புனார்கள் கவுண்ட் பண்ணலை it is only package of knowledge in shona intelligence is not package of knowledge if intelligence is package of knowledge he should have counted any other answer than the correct number would not have fetched any score anal in intelligence is not package of information intelligence is adapting to the situation and overcoming the difficulty டக்குன்னு மூளை யோசிச்சுது அதுதான் இன்டெலிஜென்ஸ் எத்தனை படி ஏறி வந்தேன் கவுண்ட் பண்ணல சாமர்த்தியமாக அந்த மூளை என்ன யோசிச்சுது எத்தனை படி இறங்க போகிறேனோ அத்தனை படி ஏறி வந்தேன் இதுதான் அவர் சொன்ன பதில் த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தட் ஐ வுட் கிளைம் டவுன் ஐ கிளைம்ட் அப் த சேம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஹி வாஸ் செலக்டட் அப்படிம்பார்கள் இந்த இடத்துல இட் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் நாட் நாலெட்ஜ் இட் இஸ் தி அடாப்டபிலிட்டி டு த சுச்சுவேஷன் எப்படி அந்த ஒரு சூழலை வெற்றி காணலாம் எப்படி சாமர்த்தியமாக பதில் சொல்லலாம் அதுதான் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற ஆபத்து இன்டெலிஜென்ஸ் கேன் அடாப்ட் இட் இஸ் ரிக்வயர்ட் நாட் தட் இட் இஸ் நாட் ரிகுவயர்டு ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங் தட் அடாப்டேஷன் டு த சுச்சுவேஷன் இஸ் ரிகர்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம் புதுசாக ஒரு கல்லூரியில் சேருகிறோம் அந்த கல்லூரியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் டே எவ்ரி மொமெண்ட் நாம் புதுசு புதுசாக ஒரு சுச்சுவேஷனை என்கவுண்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்போ புதுசு புதுசாக என்கவுண்ட்ரு பண்ணுற அந்த சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்னா இந்த க்ஷணம் இந்த நேரம் இந்த கணம் மாறிக்கொண்டே தான் இருக்குது அப்போ அதை பார்க்க பார்க்க இல்லை அதை என்கவுண்ட்ரு பண்ணும்போது நம்மை நாமே அடாப்ட் பண்ணிக்கிறோமே அதுதான் இன்டெலிஜென்ஸ் தேவை ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் சில சமயத்தில் அகங்காரத்தோடு சேர்ந்ததுன்னா அடுத்தவர்களை தூக்கி அடிக்கும் யானை என்ன பண்ணும் யானையை நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் இன்டெலிஜென்ஸை ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் அதனால் தான் அது இன்டெலிஜென்ஸ் இந்த சூழலுக்கு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல கேமரா வச்சுருக்கா இப்படி மெதுவாக வளைஞ்சு போகணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டா அதையே அது ஃபாலோ பண்ணும் இப்போ யானையை ட்ரெயின் பண்ணுவார்கள் ட்ரெயின் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கு பழக்கப்படுத்துவார்கள் அது மணி அடிக்கும் கற்பூர தீபாரதனை காட்டும் எல்லாம் பண்ணும் ஆனால் அதே யானை மதம் பிடிச்சதுன்னா மதம் பிடிக்க வைத்தால் அது என்ன பண்ணும் யார் தன்னை வளர்த்தார்களோ அவர்களையே தூக்கி அடிக்கும் யாருன்னு பார்க்காது மதம் பிடிக்க வைக்கலாம் அதனால தானே கம்சன் போன்றவர்கள் குவலையா பீடத்துக்கு மதம் பிடிக்க வைத்தார்கள் அது அந்த மயக்கத்தில் அந்த மதம் பிடிச்ச மயக்கத்தில் யார் தனக்கு நண்பர்களோ அவர்களையே தூக்கி அடிக்கும் அதுதானே அகங்காரம் அகங்காரம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கே ஆபத்தை கொண்டு வரும் அவர்களையே தூக்கி அடிக்கும்னா அந்த மாதிரியான யானை அதை கஜசம்ஹார மூர்த்தியாக அடக்குகிறார் அப்போ மனசையும் அடக்குகிறார் அந்த மனசுக்கு அடுத்ததாக புத்தி எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தியை அடக்குகிறார் இந்த மனசையும் புத்தியையும் வக்கரப்படுத்தக்கூடியதாக இருக்கிற அகங்காரத்தை அடக்குகிறார் இந்த மூணையும் அடக்கக்கூடியவனே இந்த மூணும் என்கிட்ட இருக்கு இந்த மூணையும் அடக்கிட்டேன்னு வச்சுக்கோ என்னுடைய சித்தம் தூய்மையாக இருக்கும் அந்த சித்தத்தில் நீ பஞ்சமுகனாக வந்து ஏன் பஞ்சமுகன் சித்தத்தில் வந்து இருக்கிறார்னு தெரியறதுன்னா சேத்த குகரே அது உள்ளுக்குள்ளே இருக்குது குகைனா என்ன உள்ளே இருக்குது இந்த சித்தம் உள்ளே இருக்குது சித்தத்தை சுற்றி இருக்கிற மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்தை எடுத்தாச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்த குகை அந்த சித்த குகையில் நீ வெள்ளை வெள்ளையின்னு வந்த நான் இங்கே வெள்ளைனா ஒயிட்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை தூய்மையாக விஷத ஆக்கிருதி நீ அப்படியே பல அந்த ஜோதி ஸ்வரூபமாக தூய்மையாக வந்து அங்கே உட்காந்தேன்னா அந்த ஸ்பட்டிகம் என்னுடைய சித்தங்கிற ஸ்பட்டிகம் வில் ஒன்லி ரிஃப்ளெக்ட் தேட் லைட் அண்ட் தேட் இஃபல்ஜன்ஸ் பஞ்சமுகனாக வந்து அங்கே அமர்ந்து விடு இதில் சிங்கம்னு அர்த்தம் உண்டு பஞ்சமுகம்ங்கிறதுக்கு பஞ்சமுகன் அப்படிங்கிறதுக்கு சிங்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு சிங்கத்துக்கு பஞ்சமுகின்னு பேர் ஏன் சிங்கத்துக்கு அந்த பேருனா நீங்கள் சிங்கத்தோட முகத்தை பாருங்கள் சிங்கத்தோட படம் போட்டிருப்பார்கள் அந்த சிங்கத்தோட முகத்தை பார்த்தீர்கள்னா ஒரு பென்டகன் ஷேப் தன்னால் வந்துடும் இந்த மேலே தலை பகுதி வந்து அப்படி ஒரு நேராக ஒரு லைன் தெரியும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டும் அந்த மேன் இருக்கிற இடம் அப்படி வரும் அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்னவுட் வரக்கூடிய இடம் இப்படி வரும் ஒரு பென்டகன் ஷேப் வரும் ஐந்து பக்கங்கள் இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபேஸ்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும் அதனால தான் அதுக்கு பஞ்சமுகம்னு பேர் ஃபைவ் ஃபேஸ்டாக இருக்கக்கூடியது அதனால் பஞ்சமுகம் சிவபெருமானுக்கு பஞ்சமுகா அப்படின்னு பேர் ஐந்து முகங்கள் அவருக்கு இருக்கின்றன வேறு சில பேருக்கு கூட ஐந்து முகங்கள் இருப்பதாக கணக்கு உண்டு நம்ம ஐகனாகிராஃபிக்குள்ளே போனோம்னா ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி அங்கே வராகம் ஒரு முகமாக கருடன் ஒரு முகமாக அப்படி உண்டு கணேசனுக்கு கணேசர் கணபதிக்கு பஞ்சமுகம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு இதெல்லாம் பின்னால் வந்த ஐக்கனோகிராஃபி பிரம்மாவுக்கு ஒரிஜினலாக ஐந்து முகங்கள் இருந்ததாக கணக்கு அதுக்கு நிறைய கதைகள்லாம் உண்டு அவர் சரஸ்வதியை அவரே சிருஷ்டி பண்ணினார் இருந்தாலும் கூட அந்த சரஸ்வதி மீது அவரே மோகம் கொண்டார் அவ அந்த பக்கம் அப்படி நடந்து போனா அந்த மோகத்தில் அவ எங்கே போறான் அப்படி தலையை திருப்பி திருப்பி பார்த்ததில் அவருக்கு நாலு தலைகள் இந்த பக்கம் ஒரு தலை ஐந்து தலைகள் வந்து விட்டன அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அது புராணத்திற்காக சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் சிருஷ்டிகர்த்தாவுக்கு ஐந்து முகங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு நாபிக் கமலத்திலிருந்து வரக்கூடியவர் சிருஷ்டி பண்ணணும் சிருஷ்டி எங்கேந்து பண்ணணும் எதை வைத்து சிருஷ்டி பண்ண வேண்டும் வெளியில் இருக்கிற பொருட்களை வைத்துத்தான் சிருஷ்டி பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொன்னால் அதை வச்சு தான் சிருஷ்டி அப்போ எந்தெந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நான்கு திசைகளுக்கும் மேலேயும் பார்த்து அந்த பொருட்களை எடுத்து வைத்து சிருஷ்டி செய்யக்கூடியவர் பொருட்களை வைத்து சிருஷ்டி செய்கிறார் ஆனால் அந்த பொருட்களுக்குள்ள அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் அவர்கிட்ட இல்லை அறிவு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் ஆனால் அந்த அறிவு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலை வெறும் அறிவு அதுதான் பிரம்மாவுக்கு ஐந்து முகங்கள் அந்த டீடெயில்ஸுக்குள்ளே அந்த நுவான்சஸ்குள்ளே இப்போ போக வேண்டாம் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் சத்யோஜாதம் என்கிற முகம் சிருஷ்டியை செய்கிறது அந்த ஐந்து முகங்களும் ஐந்து தொழில்களை செய்வதாக கணக்கு பரம்பொருளாக இருக்கிற சிவன் சிவங்கிற வார்த்தையை சொல்லும்போதே மங்களம்னு தான் அர்த்தம் நாம் புலித்தோலை அரை கசைத்த அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவன் சம்ஹாரக் கடவுள் அப்படின்னு நினைக்கிறோம் சம்ஹாரக் கடவுள் மாத்திரம் இல்லை சிவம் மங்களமானவர் அப்படின்னு சொன்னால் அந்த சிவம் ஐந்து தொழில்களையும் செய்பவர் ஐந்து தொழில்கள் என்னென்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அிரகம் இந்த மூணு கண்ணுக்கு தெரியிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் கண்ணுக்கு தெரியிறது அதனால் அதை மாத்திரம் பார்த்துட்டு மும்மூர்த்திகள் முத்தொழில்கள்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மூணு நடக்கணும்னா இதுக்கு ஒரு பேஸ் இருக்குது இந்த மூன்றும் நடப்பதற்கான பேஸ் அதுதான் திரோதானம் திரோதானம் திரோபாவம் கன்சீல்மெண்ட் மறைத்தல் அப்படின்னு சொல்லுவார்கள் எதை மறைக்கிறார் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறார் அதை தான் சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் நடக்கும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம எல்லாருடைய அறிவிலும் ஒன்று தெரியும் என்ன பிறந்தவர்களெல்லாம் ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும் அறிவுக்கு தெரியுமா இல்லையா வந்தவனை கேட்டால் சென்று விடு சென்றவனை கேட்டால் வந்துவிடு விடு வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இங்கே வாழும் இடமேது இதெல்லாம் அறிவு சொல்லும் அப்படியே தத்துவார்த்தமாக இதெல்லாம் வாய் பேசும் ஆனால் ஒவ்வொரு நாள் கார்த்தாலையும் நான் இன்னைக்கு பண்ண போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே பண்ணுகிறோம் என்ன பண்ணினாலும் திஸ் இஸ் நாட் கோங் டு ரிமைன் பர்மனென்ட்லி அப்படிங்கிற எண்ணம் வருகிறதோ அதுக்காக விட்டுட முடியுமா நிரந்தரமாக இருக்காது தான் இருந்தாலும் அதுக்காக விட்டுட முடியுமா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நான் இன்னைக்கு பண்ண போகிற வேலை நான் இன்னைக்கு பிடிக்க போகிற ஏதோ ஒரு பெரிய விஷயம் அது அப்படியே நிரந்தரமாக இருக்க போவது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த எண்ணம் வருகிறதா இல்லையா இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் இல்லை இல்லை என்னோடது மாத்திரம் ஐம்பது வருஷம் இருக்கும் மற்றவர்கள் பண்ணுவதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்தில் போயிடும் என்னோடது மாத்திரம் ஐம்பது வருஷம் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அதுக்கு ஏதேதோ ஜஸ்டிஃபிகேஷன் நாமே கொடுத்துக்கிறோமா இல்லையா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த உண்மை நமக்கே மறைக்கப்பட்டு தோ வி நோ த ட்ரூத் த ரியலைசேஷன் இஸ் ஸ்லைட்லி ஹிடன் அப்படி ஹைட் பண்ணினாத்தான் இந்த லோக வியாபாரம் நடக்கும் இல்லைன்னா ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் பிரம்மாவே செய்ய மாட்டார் கிட்ட போய் அந்த திரோதானம் இல்லைன்னு வச்சுப்போம் நான் படைச்சி என்னப்பா பிரயோஜனம் படைக்கிறதெல்லாம் எல்லாம் அழியத்தான் போகிறது நான் எனத்துக்கு படைக்கணும் அப்படின்னு பிரம்மா போய் ஒரு மூலையில் உட்காந்துப்பார் அழிக்கிறதெல்லாம் திரும்பி பிறக்கத்தான் போகிறது நான் என்னத்துக்கு அழிக்கணும் அப்படின்னு ருத்ரன் சம்ஹார கடவுளாக இருக்கிற ருத்ரன் அவர் போய் ஒரு மூலையில் உட்காந்துருவார் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கார் ஒருத்தர் விஷ்ணு ஸ்திதிக்கானவர் அவரும் ஒரு மூலையில் பார்த்து உட்காந்துரு வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஆர் பராமரித்து காப்பாற்றுறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது எப்படி அழியத்தானே போகிறது இதை எதுக்கு நான் பராமரிக்கணும் எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்பார் அப்போ இந்த வேலைகளெல்லாம் நடக்க வேண்டும் இந்த லோக வியாபாரம் நடக்க வேண்டும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி ஜனன மரண சைக்கிள் நடக்கணும்னு சொன்னால் இந்த உயிர்கள் பிறந்து சுழன்று சுழன்று வர வேண்டும்னு சொன்னால் திரோபாவம் இருந்துதான் தீர வேண்டும் அந்த திரோபாவத்தை செய்கிறார் இதை தாண்டி இந்த சைக்கிள்லேந்து ஏதோ ஒரு எஸ்கேப் ஆகி அவர்கிட்ட போகும்போது அனுகிரகத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்போ இந்த ஐந்து தொழில்களும் நடக்கின்றன இந்த ஐந்து தொழில்களையும் அந்த பரம்பொருள் செய்கிறது அந்தந்த வடிவத்தில் அந்த பரம்பொருளை பார்க்கும்போது அந்த பரம்பொருள் இந்த ஐந்து தொழிலையும் செய்கிறதுங்கிறத நம்முடைய மகான்கள் நமக்கு புரிய வைத்தார்கள் அதனால தான் அம்பாளை முழு முதலாக பார்க்கும்போது அவை யாருன்னு கேட்டால் அவதா சிருஷ்டிகர்த்தா அவதா கோப்திரி அவதா சம்ஹார ரூபா அவள்தான் நகரி அவளே அனுக்கிரகதா பஞ்சகிருத்திய பாராயணா அப்படின்னு அவளை முழு முதலாக பார்க்கும்போது இந்த ஐந்து தொழில்களையும் அவள் செய்கிறாள் இப்போ சிவன் முழு முதல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐந்து தொழில்களையும் அவர் செய்கிறார்னு கணக்கு காட்டுறதுக்காகத்தான் அந்த ஐந்து முகங்கள் சத்யோஜாத்தம் அப்படிங்கிற முகம் அந்த முகம் ஜாத்தம்னாலே தோற்று வைப்பது அது சிருஷ்டிக்கான முகம் வாமதேவம் அழகாக இருப்பது வாமம்னா அழகுன்னு அர்த்தம் எதையும் காப்பாற்றினாத்தான் அது அழகாக இருக்கும் அதனால் வாமதேவம் அந்த வாமதேவம் என்கிற முகம் காப்பாற்றுவதற்கான ஸ்திதிக்கான முகம் அகோரம் சம்ஹாரம்னு சொல்கிறச்சியே கொஞ்சம் கோரமாக இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறோமா இல்லையா நம்ம நினைப்புக்கேற்ப அந்த பெயர்கள் அகோரம் என்கிற முகம் சம்ஹாரத்திற்கானது தத் புருஷம் தத் புருஷம்னா என்ன தானேயாக இருப்பது அந்த தானேயாக இருக்கிற தன்மை தான் மாயையை போட்டு இது எல்லாம் அங்கேயே தானாக இருக்கக்கூடிய தன்மை அந்த மாயை திரோபாவம் அந்த திரோபாவத்துக்கானது தத் புருஷம் இதையெல்லாம் தாண்டி ஈசானம் அனுகிரகத்திற்கான முகம் இந்த ஐந்து முகங்கள் இருப்பதனால சிவபெருமானுக்கு பஞ்சமுகா அப்படின்னு பேர் இந்த ஒவ்வொரு முகமும் எந்த திசையை பார்த்து இருக்க வேண்டும் என்ன வண்ணத்தில் இருக்க வேண்டும் நல்லா கணக்கு உண்டு சத்தியோஜாதம் என்பது வடக்கு திசையை பார்த்திருக்க வேண்டும் அகோரம் தெற்கு திசையனா சம்ஹாரத்திற்கானது அது தெற்கு திசையை பார்த்திருக்க வேண்டும் காப்பாற்றுவது மேற்கு திசை வாமதேவம் மேற்கு திசையை பார்த்திருக்கும் ஈசானம் மேலே பார்த்துருக்கோம் அப்போ தத் புருஷம் கிழக்கு திசையை பார்த்துருக்கோம் இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர்லாம் சொல்கிறது உண்டு ஈசானம் அப்படிங்கிறது அந்த மேலே பார்த்து சற்றே மேலே பார்த்து இருக்கக்கூடிய அந்த முகத்துக்கு ஒரு காப்பர் கலர் அது வந்து தாமிர வர்ணத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னலாம் பல விவரிப்புகள்லாம் உண்டு எப்படியாக இருந்தாலும் இந்த பஞ்சமுகங்களோடு நீ வந்து என்னுடைய அந்த மனகுகையில் தங்கிவிட வேண்டும் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கமாக நீ வந்து தங்கிவிட்டால் மற்ற மிருகங்களெல்லாம் அடங்கி போகும் அதனால தான் எடுத்த எடுப்புலேயே இந்த ஸ்லோகத்தில் எங்கே ஆரம்பித்தார் கரலக்ன மிருக மிருகத்தை நீ கையில் லக்னம் செய்து விட்டாய் கையில் பிடித்து விட்டாய் லக்னம்னா ஃபிக்ஸட் லகான் போடுறது தான் லக்னம் ஜோசியத்தில் இருக்கிற லக்னமும் அதே காரணம்தான் லக்னம்னால் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிறது லகான் போடுறதுன்னு சொல்கிறோமா இல்லையா பிடிச்சு நிறுத்துறது கண்ட்ரோல் பண்ணுறது கர லக்ன மிருக கரீந்திர பங்கோ கன ஷார்தூல விகண்டனோ இந்த விலங்குகள் மாத்திரமில்லை அஸ்து ஜந்து எல்லா விலங்குகளும் வில் கெட் கண்ட்ரோல் எப்போன்னு கேட்டால் காட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய சிங்கம் அதுதானே பஞ்சமுகம் அந்த சிங்கமாக நீ வந்து என்னுடைய சேத்த குகத் குகையில் தங்கிவிட்டாயின்னு சொன்னால் இந்த காட்டு ராஜா வந்தவுடன் எல்லாம் அங்கே கண்ட்ரோல் ஆகிவிடும் இந்த ஸ்லோகத்தை தனியாக எடுத்து பார்த்தா இதை அப்படியே சிங்கத்திற்கும் கூட தனியாக சிங்கத்துக்கே சொல்லலாம் நீங்கள் சிவபெருமானுக்கு சிங்கமாக பார்க்கறதுன்னு இல்லை இதை தனியாக ஒரு சிங்கம் அப்படிங்கிறதுக்கே பார்க்கலாம் கர லக்னம் மிருக சிங்கம் என்ன பண்ணும் மானை பிடித்து விடும் கையில் பிடித்து விடும் கிட்ட சங் சண்டை போட்டு யானையினுடைய அந்த ஆணவத்தை அடக்கிவிடும் கரீந்திர பங்கோ கனசார்தூல விக்கண்டனோ ஒரு புலி சண்டைக்கு வந்ததுன்னா சிங்கம் புலியை அழித்து விடும் மற்ற விலங்குகளெல்லாம் சிங்கமாக இருக்கிற உன்னிடத்தில் லயப்பட்டு காட்டு ராஜான்னு பேசாமல் இருக்கின்றன அந்த சிங்கம் கொஞ்சம் அந்த மேன் பார்த்தா கொஞ்சம் வெளுப்பாக இருக்கும் அதனால தான் விஷத ஆக்கிருதி அந்த விஷத ஆக்கிருதியோடு இந்த சிங்கம் வந்துவிட்டால் எனக்கு என்ன பயம் இதை வெறுமன சிங்கத்துக்கு சொன்னாலும் பொருந்தி வரும் ஸ்லேடைன்னு சொல்லுவோம் இல்லையா சிங்கத்துக்கும் பொருந்தும் சிங்க ரூபத்தில் சிவபெருமானை பார்க்கும்போது சிவபெருமானுக்கும் சிங்க ரூபம் மாத்திரமில்லை வெறுமன பஞ்சமுகம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்லோகம் சிவபெருமானுக்கு பொருந்தும் சிங்கத்திற்கும் பொருந்தும் ஒரு சில ஸ்லோகங்கள் ஆச்சாரியர் அந்த மாதிரி ஸ்லேடையோடு பண்ணியிருப்பார் அந்த ஸ்லேடை சிவபெருமானுக்கு பொருந்துவது போலவே வேறு ஏதாவது ஒரு பொருளுக்கும் பொருந்துவதாக அமைந்துவிடும் இப்போ அந்த மனசை இன்னொரு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணுகிறார் இப்போ காடு காட்டில் இருக்கிற வேண்டாத விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு நீ காட்டில் வந்து தங்கு என்னுடைய காட்டில் வந்து வேட்டையாடுன்னார் இப்போ வேட்டையாடி முடித்து என்னுடைய காட்டுக்கு அரசனாக சிங்கமாக தங்கிவிடுன்னர் இப்போ இந்த மனசு என்ன பண்ணித்து காட்டில் வந்து இவர் தங்கிட்டார்னு சொன்னால் நாம் ஆட்டம் போட முடியாது அதனால் நாம் இங்கேருந்து பறந்து போயிடலாம் அப்படின்னு இந்த மனசு ஒரு பறவையாக தன்னை மாற்றிக்கொள்கிறது இப்போ அந்த மனப்பறவையை எங்கே தங்க வேண்டும் உனக்கு கூடுதானே வேணும் பறவையே நீ கூடு கட்டிக்கொள்ள வேண்டும் கூடு கட்ட வேண்டாம் உனக்கு ஒரு கூடு இருக்கு அந்த கூட்டில் வந்து தங்குங்கிறார்